எம்நாடு செய்திகள் தொடர்கின்றன. இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடைபெற்ற முக்கிய செய்திகளை தற்போது விரிவான செய்தியாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் வேங்கூர் கிராமத்தை சேர்ந்த தங்கதுரை என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவருடைய நண்பரான சப்பானி என்பவர் கைது செய்யப்பட்டார். சப்பானியிடம் நடத்தப்பட்ட போலீஸ் விசாரணையில் அவர் நகைக்காக வெவ்வேறு காலகட்டங்களில் அவரது தந்தை உட்பட 8 பேரை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் 8 பேர் கொலை தொடர்பான வழக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தங்கதுரை சத்யநாதன் ஆகிய இருவர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் தேக்கன், விஜய், விக்டர், குமரேசன் ஆகிய மூவர் கொலை வழக்குகளில் 4 சட்டப்பிரிவுகளில் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி பாபு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மீனாட்சிபுரத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி நாகராஜ், இவர் அதே பகுதியைச் சேர்ந்த மாசாணம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக நாகராஜ் வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மனைவியிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்துள்ளார். இதனை மாமனார் முத்துக்குட்டி கண்டித்துள்ளார். இதனையடுத்து மனைவி மாசாணத்தை நாகராஜ் கொலை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை. இதனால் மாசாணம் அருகே உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றிருந்த போது மாமனார் முத்துக்குட்டிக்கும் நாகராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் முத்துக்குட்டி நாகராஜை கட்டையால் தாக்கியுள்ளார். இதில் நாகராஜ் சம்பவ இடத்திலேயே பலியானார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. 2,73,00,000 ரூபாய் செலவீட்டில் நாகையில் புதிதாக கட்டப்பட்ட 7 அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றுக்கும் உதவாத தனது சொந்த நிலத்தை நல்ல விலைக்கு விற்பனை செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் ஓ.எஸ். மணியன் அங்கு மருத்துவக் கல்லூரி கட்ட தேர்வு செய்ததாக குற்றம் சாட்டி பேசினார். இத்தனை உண்மைகளையும் மறைத்துவிட்டு இந்த கல்லூரி அங்கே வருவதற்கு, கல்லூரி மருத்துவமனை அங்கே வருவதற்கு தங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு அதிமுகவினரின் இடம் அங்கே கூடுதலான விலை மதிப்பீட்டை பெற வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் ஒரு மோசடியான செயலை செய்த ஒரு நபர் இன்றைக்கு அவர் தலைமையில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். உண்மையில் இது அவர் இன்றைக்கு சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். அவர் இன்றைக்கு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் என்றாலும் மக்களின் இது ஒரு மிக அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான மருத்துவ சேவை. இதை பேசிக் கொண்டிருப்பதற்கு இப்போது நேரமில்லை என்றாலும் இந்த மருத்துவமனையை திறப்பதற்குரிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அலுவலர்களோடு கலந்து பேசியிருக்கிறோம். மிக விரைவில் இன்னொரு 2-3 மாத காலங்களில் அந்த மருத்துவமனையை தொடங்குவதற்குரிய வேலைகளை இப்போது தொடக்கி வைத்திருக்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கானத்தூரில் தனியார் கடல்சார் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகின்றது. இங்கு கடலூரை சேர்ந்த பிரசாந்த் என்பவர் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். மாணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உடற்பயிற்சி பயிற்சியாளர் புருஷோத்தமன் கட்டாயப்படுத்தி செய்ய வலியுறுத்தியதால் மாணவர் இரத்த வாந்தி எடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் சக மாணவர்கள் பிரசாந்த் இறப்பிற்கு கட்டாய பயிற்சிதான் காரணம் என கூறி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட வைத்தனர். மாணவர்களின் போராட்டத்தை தொடர்ந்து பயிற்சியாளர் முன்னாள் ராணுவ வீரரான புருஷோத்தமன் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை கீரனூர் பகுதியைச் சேர்ந்தவர் வினித்குமார், இவரது சித்தியான கற்பகம் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது விருதாச்சலம் சாலையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக சென்னையிலிருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் கற்பகம் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். மற்றொருவரான வினித்குமார் படுகாயம் ஏற்பட்ட நிலையில் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே
வேளாவள்ளி கிராமத்துக்குட்பட்ட கருப்பாயி கொட்டாய் கிராமத்தில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவில் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவையொட்டி சுவாமி ஊர்வலம் சென்றபோது பட்டாசு வெடித்து வான வேடிக்கை வெடி விடப்பட்டது. அப்போது பட்டாசு வைத்திருந்த மினி சரக்கு வாகனத்தில் எதிர்பாராத விதமாக தீப்பொறி விழுந்தது. இதில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் கருப்பாயி கொட்டாயை சேர்ந்த விஜயகுமார் என்ற வாலிபர் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 5 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 37 வயதான காளிதாஸ். இவரது மனைவி கலைவாணி. இவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். காளிதாஸ் பெருங்குடி அருகே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 15 தேதி காளிதாஸ் பணியாற்றி வந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கார் ஒன்று காணாமல் போயுள்ளது. இதனால் காளிதாசை திடீரென பணியை விட்டு நிர்வாகம் நிறுத்தியுள்ளனர். மேலும் காளிதாசுக்கு கொடுக்க வேண்டிய மாதச்சம்பளம் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தனர். இதனால் மனம் உடைந்த காளிதாஸ் குடி போதையில் அவரது மனைவியை தொடர்பு கொண்டு தனக்கு வாழ விருப்பமில்லை எனவும் குழந்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுமாறும் தான் தீக்குளித்து இறக்கப் போவதாகவும் தெரிவித்துவிட்டு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். உடனே சம்பவ இடத்திற்கு வந்த கலைவாணி தீக்குளித்த கணவரை தடுத்தார். இதில் 90% தீக்காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தீக்குளிப்பு சம்பவம் தொடர்பாக துரைப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து காளிதாசின் மனைவி கூறுகையில், காளிதாசின் சம்பளத்தில்தான் குடும்பம் நடத்தி வந்ததாகவும் தற்போது அவர் இறந்ததால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மணவாளக்குறிச்சி IREL ஒப்பந்த ஊழியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி மண்டைக்காடு பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் INTUC கிழக்கு மாவட்ட தலைவர் பொன்ராஜா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த குமரி MP விஜய் வசந்த், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரின்ஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர்களை நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் MP விஜய் வசந்த் IREL ஒப்பந்தம் ஊழியர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி உரையாற்றினார். ஒன்றிய அரசின் நீட் தேர்வு முறையை கண்டித்து தமிழக அரசு சார்பில் வருகிற 20 தேதி திமுக அரசு சார்பில் உண்ணாவிரத போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை அருகில் நடைபெற உள்ள உண்ணாவிரத போராட்டத்திற்கான மேடை அமைக்கும் பணிகளை அமைச்சர் தாமு அன்பரசன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு கழக நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆய்வில் செங்கல்பட்டு நகர்மன்ற துணைத் தலைவர் அன்புச்செல்வன், மறைமலை நகர்மன்ற தலைவர் ஜி சண்முகம், திருவள்ளுவன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு படித்து வருபவர் இந்திரா. இவர் கடந்த வருடம் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாடர்ன் ஆர்ட் பிரிவில் ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசை வென்றுள்ளார். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாணவியை அழைத்து வெகுவாக பாராட்டியுள்ளார். மேலும் மாணவியிடம், உங்களது பள்ளி சுவற்றில் வண்ணம் தீட்டி தருகிறேன், அதில் அழகுற ஓவியங்களை வரைய முடியுமா என்று மாணவியிடம் கேட்டுள்ளார். அதன்படி மாணவி பள்ளியின் சுவரில் மன்னர்கள், இயற்கை காட்சிகள், கோவில் தேவாலயம் போன்ற பல்வேறு ஓவியங்களை அழகுற தீட்டியுள்ளார். இந்நிலையில் தேசிய குடற்புழு நீக்க நாளை முன்னிட்டு அந்த பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் அந்த மாணவியை அழைத்து பாராட்டியதோடு பரிசளித்து ஊக்கப்படுத்தினார். மேலும் மாணவி வரைந்த ஓவியங்களையும் அவர் பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மீனவ கிராமமான வீராம்பட்டினத்தில் பழமை வாய்ந்த செங்கழுநீரம்மன் தேவஸ்தானம் உள்ளது. இந்த தேவஸ்தானத்தில் ஆடி மாத விழா முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.